கைத்தறி சேலை கட்டி 42 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடி அசத்திய பெண். சில நேரங்களில் சில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கான வேலைகள், ப்ரமோஷன் ஆகியவை அவுட் ஆஃப் தி பாக்ஸாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது எந்த வகையில் சிறந்தது, வேறுபட்டது என காண்பிக்க முடியும். ஹைதராபாத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் கைத்தறி சேலையை ஊக்குவிக்க அதை கட்டிக்கொண்டு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி அசத்தியுள்ளார். இன்றைய சூழலில் சேலை கட்டி கொண்டு நாள் முழுக்க வேலை செய்வது அல்லது ஒரு இடத்திற்கு சென்று வருவதே கடினமாக இருக்கும் போது மாரத்தான் ஓடுவது எல்லாம் அவ்வளவு எளிதல்ல, அதுவும் 42 கிலோமீட்டர். இந்தியாவின் மாபெரும் மாரத்தான். இதுதான் இந்தியாவின் 2வது மாபெரும் மாரத்தான். இது ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் 20,000-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஜெயந்தி அனைவரும் ட்ராக்ஸ் ரன்னிங் ஷூட் உடை அணிந்திருந்த போது அந்த கூட்டத்தில் ஜெயந்தி மட்டும் அனைவரின் பார்வையும் ஈர்த்தார். காரணம், அவர் மாரத்தான் கூட ஓடி வந்தது கைத்தறி சேலை கட்டிக்கொண்டு. 42 கிலோமீட்டர் தூரத்தை கைத்தறி சேலை கட்டிக்கொண்டு ஓடி கடந்து சாதனை படைத்துள்ளார் ஜெயந்தி சமத்குமார். காரணம், கைத்தறி சேலை கட்டிக்கொண்டு இந்த மாரத்தானில் ஓடியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்கிறார். ஒரு சைக்கிளிஸ்ட், இவர் பிளாஸ்டிக் பயன்பாடு சார்ந்து சுற்றுப்புற சூழல் சீர்கேட்டை எதிர்க்க இதில் இருந்து சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டும் என்று இவ்வாறு சேலை கட்டு கொண்டு ஓடியுள்ளார். மேலும் ஜெயந்தி கட்டியிருந்த சேலை பிளாஸ்டிக் கொண்டு கைத்தறியில் உருவாக்கப்பட்ட சேலையாகும். தனி மனுஷி அல்ல. 27 வயதான உதய் பாஸ்கர் என்பவரும் இதே மாரத்தானில் பங்கேற்றார். இவர் வேஷ்டி அணிந்து ஜெயந்தியுடன் இந்த கைத்தறி பயணத்தை ஊக்குவிக்க மாரத்தானில் ஓடினார். கின்னஸ் சாதனை. ஜெயந்தியிடம் இது கின்னஸ் சாதனைக்கு விண்ணப்பிக்கலாம் என கேட்க ஏற்கனவே கூறிவிட்டோம். அவர்களது பதிலுக்காக காத்திருக்கிறோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் கொடுக்கும் சர்டிபிகேட் மற்றும் ஆதாரங்கள் ஒப்படைக்க வேண்டி காத்திருக்கிறோம் என ஜெயந்தி பதில் கூறியிருக்கிறார். மேலும் தனது கோச் மருத்துவர் விங்கன் அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் ஜெயந்தி. முன்னுதாரணம். ஜெயந்தி பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறியுள்ளார். மேலும் பெண்கள் நமது கலாச்சார உடையை அசௌகரியமாக உணரக்கூடாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. வெறும் காலில் ஓடத்தான் முதலில் திட்டமிட்டதாகவும், ஆனால் பாதையில் இருக்கும் கற்கள் மூலமும் காயமும் உண்டாகும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.